Hi viewers, welcome back to my channel Sai Vastel Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் காட்ட போறேன். அதுவும் சின்ன வெங்காயத்தை வச்சு காட்ட போறேன். இதோட பெனிஃபிட்ஸ் சொல்ல போறேன், இதோட யூசஸ் சொல்ல போறேன். அதுக்கு அப்புறம் வந்து இத வெச்சா நமக்கு வந்து என்னென்ன ரிசல்ட் இருக்கும் அப்படினு சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸர் ஜார் ரெடி பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 20 to 25 20 போதும், 20 டு 25 ஷாலோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து வாட்டர் போடாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கவனிச்சுக்கோங்க, வாட்டரே போடக்கூடாது. அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வந்து ஆனியனோட ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம், வேறு எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ வாட்டரே ஊற்றாதீங்க, வாட்டரை ஊற்றாமல் வெறும் ஆனியன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து நிறைய யூசஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கர்ட், இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேக் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹேரில் வந்து கம்பல்சரி நம்ம ஆயில் எப்படியோ இருக்கணும். ஸோ ஆயில் இல்லைன்னா ஒரு 1 hour முன்னாடி ஆயில் வச்சுட்டு சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஹேரை. ஹேரை டிவைட் பண்ணிவிட்டு ஸ்கேல்புக்கு ஒட்டுற மாதிரி இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணணும். மெயின் வந்து ஸ்கேல்புக்கு ஒட்டுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் பேக்கு. மெயின் வந்து ஸ்கேல்புக்கு தான் ஒட்டணும் பேக்கு, அதுக்கப்புறம் ஹேர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக பிரித்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்து நம்ம வந்து ஷாலோட்ஸோட யூசஸ் பார்க்கலாம். ஸோ ஷாலோட்ஸ் வந்து ஓல்டஸ்ட் ரெமெடி தான், பழைய காலத்தில் யூஸ் பண்ண ரெமெடி தான். இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஷாலோட்ஸ் வந்து ரிச் இன் சல்ஃபர். இந்த சல்ஃபர் ரிச்சாக இருக்கிறதுனால வந்து இதில் வந்து கொலேஜன் டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கொலேஜன் டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ரீக்ரோத் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஷாலோட்ஸில் கொலேஜன் டிஷ்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சத்து இருக்குது, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், லைஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், ஹேர் வந்து ரீக்ரோத் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பேக்கை நீங்களும் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சாய் வஸ்டைல் வ்ளாக்ஸ். நம்ம சேனலில் ஹேர் கேர் பேக்ஸு, ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சஜஸ்டட்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பாத் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹேர்ஸ் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேர் கிளாஸியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.